உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலேயே வழக்கறிஞர்களுக்கான சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தெரிவித்துள்ளார். வழக்கறிஞர்கள் போராட்டத்தால் நீதிமன்ற பணிகள் பாதிப்படையவில்லை என்றும், சட்ட திருத்தத்தை எதிர்த்து வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் உயர்நீதிமன்ற கட்டடத்திற்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கும் தொழிலக பாதுகாப்பு படை பாதுகாப்பை உயர்நீதிமன்ற வளாகம் முழுவதும் வழங்க உத்தரவிட வேண்டும் என்றார். அதற்கு பதிலளித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் கே கவுல், உயர்நீதிமன்ற வளாகத்தை உயர் பாதுகாப்பு மண்டலமாக தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்து பாதுகாப்பு வழங்கியிருப்பதாக சுட்டிக்காட்டினார். எனவே உயர்நீதிமன்ற வளாகம் முழுவதும் தொழிலக பாதுகாப்பு படை பாதுகாப்பு வழங்க இயலாது என்றும் அவர் கூறினார். வழக்கறிஞர் சட்ட திருத்தம் குறித்து கருத்து தெரிவித்த தலைமை நீதிபதி கவுல், உச்சநீதிமன்றம் வழங்கிய அறிவுறுத்தலின் அடிப்படையிலேயே சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார். அதில் வழக்கறிஞர்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் அவர் கூறினார். வழக்கறிஞர்கள் புறக்கணிப்பு போராட்டத்தால் நீதிமன்ற பணிகளில் பாதிப்பு ஏற்படவில்லை என குறிப்பிட்ட தலைமை நீதிபதி, 90% பணிகள் வழக்கம்போல் நடைபெறுவதாகவும் கூறினார். வழக்கறிஞர்கள் இன்னும் 6 மாதத்திற்கு போராட்டத்தை தொடர்ந்தாலும் பாதிக்கப்படப் போவது அவர்களை நம்பி வந்த மக்கள்தான் எனவும் நீதிபதி கவுல் கூறினார்.